இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க இந்த இன்ஸ்டாகிராம் ரீல உங்களோட ஃபோட்டோ வச்சு எப்படி ரெடி பண்ணுறது, ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு தேவையான ஆப் லிங்க் வந்து அந்த வீடியோவில் இன்ஸ்டாலில் இருக்கும் ப்ளூ கலர், அதை இன்ஸ்டாலில் கிளிக் பண்ணி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க. அப்படி இல்லைனிங்கன்னா இந்த ஹெட்டிங் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணால் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும், அதில் வந்து லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கூட ஈஸியாக வந்து அந்த அப்ளிகேஷன்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு விக்கி இன்ஃபோன்றதை கிளிக் பண்ணி உள்ளார வந்துடுங்க. ஸோ வெப்சைட்டுக்கு மேலே சர்ச் ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து இன்ஸ்டாகிராம் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் போஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஹவு டு கிரியேட் இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் ரீல் வீடியோ அப்படின்னு இருக்கும், அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளார ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாத அப்படியே ஃபுல்லாக பாருங்கள். கீழே வந்தீங்கன்னா மூணு விதமான லிங்க் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பேன். ஸ்டெப் ஒன் ஆப் டவுன்லோட் பண்ணணும், ஸ்டெப் டூ வந்து விபிஎன் டவுன்லோட் பண்ணணும், ஸ்டெப் த்ரீ வந்து உங்களோட வீடியோ வந்து ஈஸியாக அவுட் புட் எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ மேலே டெம்ப்ளேட் அண்ட் விபிஎன் அண்ட் ஆப் டவுன்லோட் லிங்க் எல்லாமே கொடுத்துருப்பேன். ஸோ டவுன்லோட் ஆப்பை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப், ஃபஸ்ட் ஸ்டெப். ஸோ 106 MB வரும், அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிடு. ரெண்டாவது ஸ்டெப் வந்து விபிஎனை வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ டவுன்லோட் விபிஎன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த விபிஎனை டவுன்லோட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு சர்வர் கூட கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ ரெண்டு ஸ்டெப் முடிஞ்சுது. ஸோ மூணாவது ஸ்டெப் வந்து டெம்ப்ளேட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஸோ டவுன்லோட் டெம்ப்ளேட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து யூஸ் டெம்ப்ளேட் ஃபார் கேப்கட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ யூஸ் டெம்ப்ளேட் ஆன் கேப்கட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கல்ல அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கு முன்னாடி உங்களோட விபிஎன் கனெக்டில் இருக்கணும், மறந்துடாதீங்க. சப்போஸ் கனெக்ட் ஆகலாம், ஒர்க் ஆகாது. ஸோ ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா யூஸ் டெம்ப்ளேட்ஸ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களோட கேலரி வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேலரியில் 29 ஃபோட்டோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்தெந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் 1 by 1 நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி பார்த்துங்க, பிகாஸ் பிகினிங்கில் அந்த ஃபோட்டோ தான் இருக்கும் அதுக்காக. ஸோ 29 ஃபோட்டோவையும் 1 by 1 நல்லா கரெக்டாக வந்து சூஸ் பண்ணணும். ஒன்ஸ் எல்லாமே சூஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ ப்ரிவியூன்றதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த எஃபெக்ட் எல்லாம் அப்ளை ஆகிட்டு அந்த வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். சேம் இதே மாதிரி உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா அது மேலே டாப்பில் டெக்ஸ்ட்னு இருக்குல்ல, அந்த டெக்ஸ்ட்டு வேணுன்னாலும் வச்சுக்கலாம், இல்லை எங்கள் வீடியோ கீழே டெக்ஸ்ட்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டை ரிமூவும் பண்ணிக்கலாம். நான் அப்படியே விட்டுட்டேன், உங்களுக்கு தேவைன்னா அதை வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபைனலாக மேலே எக்ஸ்போர்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணே எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர் மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே அந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ எக்ஸ்போர்ட் ஆனவுடனே பார்த்தீங்கன்னா மேலே டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணி இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்ல அந்த அப்ளிகேஷனை, ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிடுங்க. நியூ ப்ராஜெக்ட்ஸ் சூஸ் பண்ணிக்கங்க. மேலே புதுசாக இப்போ வந்து ஆல்பம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோஸ்னு இருக்குல்ல லெஃப்ட் சைடில் வீடியோஸை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணல அந்த வீடியோ வந்து இதில் ஷோ ஆகும் ஃபஸ்ட்டில், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வந்து இதில் வந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ அந்த வீடியோ வந்து இதில் வந்துடுச்சு, நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணல. ஸோ அதுதான், பட் இதில் வந்து மியூசிக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம். ஸோ வீடியோ ப்ளே ஆனவுடனே கீழே ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட்டு அந்த ஆடை வந்து கிளிக் பண்ணி விட்ருங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து இதில் வந்து இம்போர்ட் ஆகிடும். ஓகேங்களா? இதில் வந்து மியூட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வீடியோட சவுண்டை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. மேலே அந்த ஏர் ஐக்கான் கிளிக் பண்ணால் எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஃபுல் ஃபைனல் செட்டப் வந்துட்டோம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு புரியலாம் ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டன் மேலேன்றதை கிளிக் பண்ணி விட்ருங்க. இப்போ உங்களோட இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிங்க, இதை மாதிரி யாருன்னா வீடியோ போட்டிருந்தா அவங்களோட ஆடியோவை நீங்கள் யூஸ் பண்ணிங்க, பிகாஸ் ஆடியோ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோ வந்து ரீச் ஆகாது. இதே அந்த யூஸ் ஆடியோ கிளிக் பண்ணுங்கள், அந்த ப்ரொஃபைல் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா யூஸ் ஆடியோ வரும், அந்த வீடியோ கிளிக் பண்ணி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு வந்து ஆட் ஆகிடும். மேலே ஆடுன்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு வந்து ஆட் ஆகிட்ருக்கும். ஸோ இனிமேல் உங்களோட வீடியோவை குறிப்பிட்ட ஒரு கேப்ஷன் என்டர் பண்ணிவிட்டு ஹேஷ்டாக் போட்டு நீங்கள் பப்ளிஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வீடியோ வந்து ட்ரெண்டாக ரீச் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.